தப்பான விஷயமும் நடக்கல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல என்ன சொல்ற எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல நம்ம முக்கியமான விஷயத்த மறந்தே மறந்துட்டோம் இப்போ நம்ம டெவில சமனிங் பண்ண போறோம் இன்னது நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதுக்கப்புறம் அவங்க அந்த எத்துக்கு வந்துடுறாங்களா எல்லாருமே ரொம்ப தூக்க கழகத்துல இருக்காங்க என்ன நடுராத்திரியில இந்த மாதிரி டெவில சமன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா யாரு தான் நம்புவா அங்க சுகுமிய சொல்றேன் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா தூவ பாத்தீங்களா அவ ஒரு மாதிரி தூங்கினே இருக்கா சரி ஏதோ ஒண்ணு நீயே மறந்துட்ட அப்ப இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் விஷயம் இல்ல இல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதாவது கல்ட்டு கிளப்புக்கு இதுதான் ஒரு முக்கியமான புள்ளியே ஆனா அது வந்து உங்களோட கிளப் ஆச்சு அதுல நாங்களும் இல்ல ஆனா எங்களை எதுக்கு இதுல இழுத்து போடுற அட்லீஸ்ட் உனக்கு வந்து எப்படி அந்த டெவில கூப்பிடணும் அதை பத்தியாச்சும் உனக்கு தெரியுமா அதுக்குதான் இந்த புக் இருக்கு நானும் சுருமியும் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணோம் இருந்தாலும் ஃபெயில் ஆயிட்டோம் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த வாட்டி நீங்க எல்லாருமே இருக்கீங்க அதனால ஒரு பாசிட்டிவ் வைபே இருக்கு எங்க கிட்ட கண்டிப்பா இந்த வாட்டி அது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்பனா இதுல அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல போல இந்த சைடு இசுமியும் சொல்றா இது வந்து நல்லா இருக்கும்பா அப்படி வந்து ஏதாச்சும் வந்து ஏன்னா அதாவது ஒரு மெமரியை கிரியேட் பண்ணல இந்த மாதிரிலாம் நம்ம ஃபன் பண்ணும் அப்படின்னு ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் சரி நம்ம வந்து இந்த மெத்தட ஆரம்பிக்கலாம் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இதுல சில பல விஷயம் இருக்கும் அதை நீங்களும் சேர்ந்து ரெண்டு மூணு வாட்டி சொல்ற மாதிரி இருக்கும் அது உங்களோட முழு இதயத்தோட நீங்க சொல்லணும் அப்படி நீங்க ஒண்டி அப்படி சொல்லலன்னா இதுல இருந்து இன்னும் வரும் எனக்கு தெரியல ஆனா ஏதாச்சும் ஒண்ணு வந்துடும் அப்படின்னா டெவில் வரதா என்ன ஆமா இந்த புக்ல வந்து டெவில் சமனிங் தான் போட்டிருக்கு ஆனா நம்ம இப்போ சமன் பண்ணும்போது போது என்ன வரும் நம்மளுக்கு தெரியாது ஏன் ஒரு டெவில் கூட வரலாம் அப்படி இல்லையா ஒரு ஸ்பிரிட் இங்க வரும் எதுக்கு வந்து இங்க வரணும் தோந்தோ அது வந்து கண்டிப்பா இங்க வரும் அப்பனா இது ஒர்க் ஆகுமோ நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நம்மளால வர வைக்க முடியும் ஆனா அப்படி வர வைக்க முடியணும்னா இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆமா அதுக்கு ஒரு கோழி தேவைப்படும் அது இது வரைக்கும் ஒரு மொட்டைய போட்டிருக்க அந்த கோழிய நம்ம அப்படி கிழிக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க அது ரொம்ப கொடுமையா தெரியுது நீ அதுக்குன்னு அவளைக்கும் கவலைப்பட தேவையில்ல நம்ம கிட்ட கருப்பா ஒரு கோழி இருக்கு அதுவும் கோழி வடிவத்துல இருக்க ஒரு பொம்மை தான் நம்ம இதை வச்சு அந்த ரிச்சுவலை நிறைவேற்றலாம் அங்க சென்தாரவும் இதை பார்த்து யோசனை இருக்கான் ஆனா இப்படி எல்லாம் பண்ணா என்ன அது நிறைவேறவா போது இதுக்கப்புறம் அந்த சாண்டிங்கையும் ஆரம்பிக்கும் போது அந்த கோழிய அப்படியே வெட்டி போட்டு தட்டுல வைக்கிறா இப்போ எல்லாருமே நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாருமே சொல்ல அங்க பார்த்தா ஒரு சூறாவளியே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது யாருக்குமே அங்க ஒண்ணுமே புரியல அதாவது சமனாவதான் என்ன ஆனா அந்த சூறாவளி கம்மன் ஆன அப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் அங்க சமனாயிருக்கு அது பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஒன்று ஏஞ்சல் வந்திருக்கும்ல அதுதான் இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஆடா இது ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஏஞ்சல் வந்தது அதுக்கப்புறம் அது ஒரே செகண்ட்ல மாஞ்சி போயிச்சு அது கிட்ட விங்ஸ் எல்லாம் வேற இருந்தது இதை பார்த்தா லில்ஸ்காவே அப்படியே மயங்கி ஊந்துறான் அங்க சிந்தா சொல்றான் இப்ப வந்தது சுயிச்சா தானே ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற ஆனா அவ எதுக்கு இங்கே வந்தா அங்க இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல லிலிஸ்காவோ எழுத சொல்றா அங்க வந்தது ஒரு ஏஞ்சல் தான் ஆனா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு ஏஞ்சல் இருக்காங்களே அட என்ன மன்னிச்சிருங்க எல்லா தப்பும் ஏமால் தான் நினைக்கிறேன் இல்ல இல்ல நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல ஏன்னா ஓ மேல எந்த விதமான தப்பும் இல்ல சரி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க எல்லாருமே பாத்தீங்க அதாவது நம்மளோட சமனிங் அது வந்து ஒர்க் ஆச்சு அப்பனா என்ன நம்மளோட கிளப்ல ஜாயின் பண்றீங்களா ஏன்னா நம்ம திரும்பவும் சமன் பண்ணலாம் இதை கேக்குற இசுமி வந்து ரொம்ப சந்தோஷமாயிரா ஆமா நான் வந்து விருப்பப்படுறேன் அதாவது எனக்கு அது மேல ஆர்வமா இருக்கு ஏன்னா திரும்பவும் சமன் பண்ணும் என்ன வரும் பாக்கணும் அட நீ என்ன சொல்ல இருக்க நீ என்ன இன்ட்ரெஸ்டாவா இருக்க எனக்கு நீ என்ன வேணா சொல்லு நான் வந்து ஜாயின் பண்ணலாம் தான் இருக்கேன் இதே மாதிரி அவ நிறைய பேரை கன்வென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க இதே மாதிரி ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க அம்மா இவங்க என்ன ஹேலவின் பார்ட்டியா வைக்க போறாங்க ஆல்ரெடி நம்ம ஹேலவின் பார்ட்டில இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட குழுல எல்லாருமே சூப்பர் பீங்ஸ் இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்களா போகும் போதும் அதை பத்தி தான் பேசினு இருக்காங்க ஏய் நம்ம வந்து திரும்ப ஏதாச்சும் சமன் பண்ணலாம்ப்பா இல்லன்னா ஒரு கோஸ்ட சமன் பண்ணலாம் ஏன் ஒரு யூஎஃப்ஓவியே சமன் பண்ணாலும் ஆச்சரியம் இல்ல ஆனா ஏதோ ஒண்ணு ஆனா இனிமேலும் என்னால தூங்க முடியாது போயிட்டு பட்டாசு வெடிக்கலாமா அதாவது வானத்துல கிராக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸா அது என்னது அதை பத்தி உனக்கு தெரியாதா அது ஒரு வானம் வெடிக்க மாதிரி அது மேல போகும் லைட் எரியும் அடுத்தது சவுண்ட் வரும் நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க தூவாவும் அதை சொல்றா ஆமா அது உண்மையிலேயே ஃபன்னா தான் இருக்கும் ஆனா இப்பதைக்கு நம்ம கிட்ட எந்த விதமான கிராக்கஸும் இல்லையே ஆனா அதுக்குள்ளேயே அவங்க டோரை தந்து காட்டுறாங்க இல்ல நம்ம கிட்ட நிறையவே கிராக்கர்ஸ் இருக்கு அட அப்ப வேற தான் வெளியில போய் வெடிக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் அவங்க வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஜாலியா அதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டையிலேயே நம்ம செந்தாரவும் சொல்றான் ஏ தோவா உனக்கு வந்து கிராக்கர்ஸை பத்தி அவ்வளவு தெரியலல அப்ப நம்ம பிகினர் கிராக்கரா வெடிக்கலாம் அதை வந்து தலைகீழ புதி இதே மாதிரி எங்க தோவாவும் அந்த பட்டாசு இப்படி வரியும் அதுக்கான சவுண்ட் எல்லாம் போட்டுனு இருக்கா அங்கே நெருப்பம் ஏறி ஆரம்பிக்குதா ஒரு மாதிரி தோவா பைப்ட ஆரம்பிக்கிறா அது வந்து வெடிக்காதுல என் மூஞ்சி கிட்ட வச்சிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ என் கிட்ட காட்டு நான் உனக்கு ஏற்றி தரேன் இதனாலேயே அவன் ஏத்துறானா அதை பிடிக்கும் போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது வந்து ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் இசுமி பார்க்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஜலஸா ஃபீல் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணும் போது எனக்கு ஜலஸா இருக்கு ஆமா சுகுமி நீ என்ன பண்ணிருக்க அதுவா ஒன்றும் இல்லை இசுமி நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன இசுமின்னு கூப்பிடாதானே நோவலுன்னு கூப்பிடு சரி நான் அப்படியே கூப்பிடுறேன் ஏ செந்தாரோ இங்க வந்து கொஞ்சம் ஏத்தி விட முடியுமா சரி நான் ஏத்தி விடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை கேட்கணும் நீங்க எதுக்கு இப்போ ரீசெண்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணிருக்கீங்க அதுவா நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதனாலதான் இப்ப நான் நீ செந்தாரவியும் தோவாவியும் ஏன் அப்படி கூப்பிடல கூப்பிடலாம் நான் வந்து மந்து போயிட்டேன்னு சொல்லலாம் ஓ அப்படியா அப்பனா செந்தாரவியும் என்னால ஃபர்ஸ்ட் பேர் வச்சு கூப்பிட முடியல தோக்கு மிச்சுன்னு ஆனா அவ கூப்பிட்டு ட்ரை பண்றா ஆனா அவளால கூப்பிடவே முடியல உன்ன நான் சுகுமீன கூப்பிடுறேன் அதுவே கரெக்டா இருக்கும் அட நீ வந்து அப்படிதானே கூப்பிடணுமா என்ன நீ எதுக்கு அப்படி கூப்பிடுற இதுக்கப்புறம் அவன் ஃபயரை உருவாக்குறானா அது மேல பத்த வைக்கும் போதே அங்க சுகுமிய சொல்றா இப்ப சென்தாரோ என் பக்கத்துல தான் இருக்கான் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு குளோஸா இல்ல அவன் ரொம்பவும் நெருக்கமா இல்ல இது ஓகேவா தான் இருக்கு ஆனா இதே மாதிரி நாங்க எப்பயுமே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இதுக்கப்புறம் அவங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க லெல்லிஸ்கா நாலஞ்சு பட்டாச ஒன்னா சேர்த்து இருக்கிறா இல்ல இவங்களும் ஹாட்டின் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க அங்க தோவாவும் சைடா போய் அதை வச்சு எல்லாம் விளாட ஆரம்பிக்கிறாளா இதை பார்க்கும் போது சென்தாராவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுதான் இதுதான் சம்மர் பிரேக்ல இது ரொம்பவும் நல்லா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்தோட பேர் ஸ்கை ட்ரீயா தூவாக்கு அந்த இடத்துக்கு போனோடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது நீ ஸ்கை ட்ரீய பாக்குறதுக்கு தான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது உன் கூட ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணனா அதனால எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது இவன் என்ன இப்படி சொல்றா இவ உண்மையிலேயே ஒரு ஏஞ்சல் தான் போல இதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்களா அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இதுதான் ஸ்கை ட்ரீயா அதாவது இந்த உலகத்துல ஸ்கை ஸ்கேப்பர்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு ஆனா என்ன ஒண்ணுனா இந்த உலகத்துல இதை யூஸ் பண்ணி தான் டெலிவிஷனை டெலிகேஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இங்க இருந்து தான் எல்லாத்தையும் பார்ப்போங்களா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் சரி வா நம்ம வேற எங்கயாச்சும் போலாமா இதுக்கப்புறம் அவங்க மால் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்களா அங்க போய் நிற்கும் போதே செந்தாரம் கேக்குறான் நீ வந்து யா காட்டா அதை வந்து போட்டு பாத்திருக்கியா ஃபெஸ்டிவல்ல நான் பார்த்திருக்கேன் ஆனா அது போட்டு பார்த்தது இல்ல அதாவது ஃபெஸ்டிவல்ல ஒரு ட்ரெஸ் போடுவாங்களே ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல அதுதான் அந்த ட்ரெஸ் யா அங்க செந்தாரவும் சொல்றான் அங்க ஒரு கடை இருக்கு நம்ம ரெண்டல் அதை எடுக்கலாமா ரெண்டா அப்பனா ஓகேதான் இதுக்கப்புறம் தோவாவும் ஒரு ட்ரெஸ் போடுறாளா இது வந்து எப்படி இருக்கு அட நான் வந்து எப்படி சொல்றது நீ வந்து நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படியா ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அவங்க வெளியில போறாங்களா வெளியில முழுக்க எல்லாருமே இவங்களதான் பாக்குறாங்க அந்த பொண்ணை பாத்தியா அவ ரொம்ப பிரிட்டியா கியூட்டா இருக்கா அடா இருங்க இந்த மாதிரி நான் இதை வாங்கி குத்து ஏதாச்சும் பிரச்சனை வருமா எனக்கு இதுக்கப்புறம் அவங்க லெபார்டரி டேக்கு வராங்க அங்க பார்த்தா உள்ள போறதுக்கான என்ட்ரி அமௌண்ட் அதுவே அதிகமா இருக்கு அதாவது மூணாயிரத்தி நூறு என்ன ஆகுமா அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க கிட்ட இல்ல காசு அதுக்கோ மேல அங்க மேலே போற விஷயம் அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்போனா நீங்க சொல்றபடி பார்த்தா அமௌண்ட் ரொம்ப அதிகமோ அதாவது அந்த காஸ்ட வச்சு நம்ம பதினஞ்சு ரேடிஷா வாங்க முடியும் ஏன் ரெண்டு பேருக்குன்னா இப்போ முப்பது ரேடிஷு ஆனா இந்த யாக்காட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கே ரொம்ப அதிகமா இருக்கும்ல காஸ்ட் அதாவது மூணாயிரம் என்ன அந்த மாதிரி அப்படின்னா இது எனக்கு வேணாம் நான் கைட்டிடுறேன் அட இருமா நீ வேற கைட்டாத இது வந்து உனக்காக தான் நான் வாங்கினது அதாவது நான் உன்னை இதை போட்டுன்னு இருக்கும் போது பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் அதுக்கும் மேல உன் கொடியே நாங்க மேலே போகணும்னு ஆசைப்பட்டேன் வேற ஒன்னும் இல்ல அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி எனக்கு இதை வாங்கி கொடுத்ததுக்கு இதுக்கப்புறம் அவங்க அந்த லிப்ட் யூஸ் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கிறாங்க மேலே போறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது செகண்ட்ஸ் ஆகுமா மேல வந்தக்கப்புறம் அப்புறம் தோவாலாம் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா அட இந்த வியூ இது வந்து ரொம்ப ஆசமா இருக்கு பார்க்காமையே நான் எவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்கேன் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கும் மேல கீழே பாத்தீங்களா ஒருத்தர் வந்து புக் எல்லாம் படிச்சுன்னு இருக்காரு அட தோவா உனக்கு வந்து உண்மையிலேயே நல்ல ஐசைட் இருக்கு போல ஏஞ்சல்ஸ் தான் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் அங்க தோவாவும் சொல்றான் ஆனா நான் எதிர்பார்க்கல இதை வந்து ஹியூமன்ஸ் தான் கட்டினாங்கன்னு இந்த பில்டிங்க தரமாவே கட்டிருக்காங்க இந்த சைடு நிறைய பொண்ணுங்க இந்த ஹைட்டை பார்த்து எல்லாம் இருக்காங்க ஆமா இவங்க எல்லாம் எதுக்கு ரொம்ப பயந்துன்னு இருக்காங்க அதை வந்து இந்த ஹைட்டை பார்த்து அதுவா அது நார்மலான சாதாரண விஷயம் தான் ஆனா நீங்க வந்து பைப் இல்லையா அது ஏன் நான் எதுக்கு பைப் பண்ணும் அதாவது நம்ம ஒரு பில்டிங் குள்ள தானே இருக்கும் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா ஹியூமன்ஸால பறக்கலாம் முடியாது அப்படி நாங்க விழுந்தா கண்டிப்பா எந்த போயிடுவோம் அதனால எல்லாருமே பயந்து நிற்காங்க அப்போனா சிம்தா ரொசாமா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க விழுந்துட்டா அவ்வளவுதான் உங்களால எப்படி தப்பிக்க முடியும் அட அதுக்கு தான் நீ இருக்கியே என்ன காப்பாத்த மாட்டியா என்ன நான் வந்து கண்டிப்பா காப்பாத்துறேன் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இவன் உண்மையிலேயே ஓபன் மைண்டட் தான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்களா அங்க பார்த்தா நிறைய பேர் பேக் எத்தனை வரதும் போறதும் அந்த மாதிரி நிறைய பேர் போயின்னு இருக்காங்க அம்மா எல்லாருமே எங்க போறாங்க அதுவா இது சம்மர் பிரேக்ல அதனால நிறைய பேர் என்ஜாய் பண்றதுக்காக அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்கும் நிறைய பேர் வெளியிலயும் போவாங்க அங்க ஒரு சின்ன பையன சொல்றான் நான் வந்து இதை கிராண்ட்மா கையில காட்ட போறேன் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இதுதான் ஃபேமிலியா அப்பனா நீங்க வந்து ஃபேமிலி கூட எல்லாம் என்ஜாய் பண்ணலையா இல்ல அவங்கள பாக்குறதும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான் சரி அதை விடு நீ வந்து அந்த மாதிரி என்ஜாய் எல்லாம் பண்ணது இல்லையா உனக்கும் ஹெவன்ல போய் மத்தவங்களை பார்த்து சந்திக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆசை இல்லையா ஏன்னா நீ லோன்லியா இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா என்ன இல்ல இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை ஏன்னா நீங்கள் தான் இருக்கீங்களே அதனால் நான் எதுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அதே தான் தோவா அதாவது நீ இருக்கும் போது நான் வந்து அந்த மாதிரி லோன்லியெல்லாம் ஃபீல் ஆக மாட்டேன் சரி தோவா ரொம்ப நேரம் ஆகுது நம்ம வெளியிலேயே லஞ்சு போய் சாப்பிட்லாமா ஆனால் இரு உன்னோட சாண்டல்ஸால் உன்னோட கால் வந்து வலிக்கலையா என்ன இல்லை இல்லை எனக்கு வலிக்கலை ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் பந்தம் தானே இருக்கேன் இது கேட்ட ஆள் ரொம்ப ஷாக் ஆயிடறான் இதுக்கப்புறம் அவங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க நிறைய இடத்தை சுற்றியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே சாப்பிட்றது இதுக்கப்புறம் அவங்க ஈவினிங் ஆகிட்டு இவங்க போயின்னு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல இங்கே நிறைய கூட்டம் வந்தனால நம்ம தோவா அப்படியே முன்னாடி போயிடறா நம்ம சென்தாரவோ அங்க மிஸ் பண்ணிடுறான் ஏ தோவா நில்லு ஆனா தோவா அப்படியே முன்னாடி போயிடறா அங்க அவளுக்குமே ஒண்ணுமே தெரியல அதாவது நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னு அங்க தோவாவும் தேட ஆரம்பிக்கிறா அட செந்தாரோ அவர் வந்து எங்க போனாரு இப்படி தேடி நிற்கும் போதே நல்ல நேரமா நம்ம சென்தார வந்து அப்படியே புடிச்சிடறான் நம்ம வந்து தனியா பிரியக்கூடாது நம்ம வந்து ஒன்னா போகணும் இதனாலயே அவங்க சட்டையும் ட்ரெஸ்ஸையும் அப்படியே புடிச்சுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் அதாவது நாங்க கைய புச்சுன்னு போக வேண்டியது ஆனா நாங்க இப்படி போயின்னு இருக்கோம் இதுக்கப்புறம் அங்க நைட் ஐதா அவங்க வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து கவலைப்படாத நம்ம நைட்டு சாப்பாட வெளில சாப்பிட முடியலன்னா நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதுக்குள்ளேயே தோவாவும் சொல்றான் எனக்கு வந்து வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல எனக்கு வந்து புரியுது அதாவது இப்பதான் சம்மர் பிரேக் ஆரம்பிச்சிருக்கு நம்ம டின்னர் சாப்பிட்டக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் வேற ஏதாச்சும் பிளேஸுக்கு போலாம் அதனால நீ கவலைப்படாத அதுக்கு மேல வீட்டுக்கு போனதுக்கு உனக்கு நான் இந்த பொருள்ல தரலான்னு இருக்கேன் அது இன்னதுராதுன்னு பார்த்தா ஸ்கை ட்ரீயோட அந்த டாய் தான் இது என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன இல்ல எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இதுக்காக நான் கண்டிப்பா ரீபே பண்றேன் ஏதாச்சும் பண்ணி நீங்க வந்து என் பின்னாடியே வாங்க நான் உங்களுக்கு ரீபே பண்றேன் இதனாலே அவங்க ஒரு சந்துக்கு போறாங்க செந்தாரோ நம்ம பக்கத்துல யாருமே இல்லல்ல அப்பனா நீங்க கண்ணை மூடுங்க அங்க செந்தாரக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இவ கிஸ் பண்ண தானே போறா அங்க செந்தாரோ அவ்வளவு கிஸ் பண்ணலான்னு ஒரு ஆளா திடீர்னு எல்லா அச்சந்தில நம்ம செந்தாரோ கத்த ஆரம்பிக்கிறான் நீ வந்து எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அப்புறம் தான் அவன் கண்ணை தொந்து பாக்குறான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வானத்துல மிதந்து இருக்காங்க நீ வந்து என்ன பண்ற எனக்கு பயமா இருக்கு நான் கீழே விழுந்துருவேன் இல்ல நீங்க பயப்பட தேவையில்ல நீங்க விழ மாட்டீங்க அப்போனா இதுதான் ஏஞ்சலோட பவரோ சென்தாரோ இந்த வழியை தான் நான் உங்களுக்கு ரீபே பண்ணுறேன் அதாவது உங்களை பறக்க வச்சு காட்டுற வீவ எனக்கு இப்போ தான் புரியுது அதாவது உங்களோட பார்வையில் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க போல ஆமாம் இந்த உலகத்துக்கு வரும்போது நான் இந்த ஹைட்டில் தான் பார்த்தேன் அப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இதை பார்க்கும் போது ஒரு செகண்ட் எனக்கு வரியா இருந்தது இந்த மாதிரி நான் எங்கே போகிறதுன்னு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு நிறைய சுத்தி காட்டினீங்க எனக்குன்னு சில பல ஃப்ரெண்ட்ஸும் உங்களால் கிடைச்சாங்க அதனால இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் கூட நான் அது எல்லாத்துக்கும் பண்ணணும் நீங்கதான் நான் வந்து உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நிறைய கத்துக்கணும் சரி நம்ம வீட்டுக்கு போலாம் தோவா இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொன்னு அவ ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கா இதே மாதிரி எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அங்க செம்ம பிரேக்க முடியுதா அங்க செந்தோ திரும்பவும் ஒர்க்குக்கு வரா பாஸ் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த வாட்டி நான் நல்லாவே ஒர்க் பண்றேன் அங்க ஒர்க் முடிச்சக்கு அப்புறம் வீட்டுக்கு போற வழியில அந்த ரெண்டு பூனை எப்பயுமே சண்டை போடும்ல அதான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுமே அந்த பூனைங்க பார்த்தா ஒண்ணா இருக்குதுங்க ஆமா உங்களோட வாழ்க்கை அது வந்து எப்படி போகுது அந்த பூனையும் பதில் சொல்லுது நல்லா பொதுன்னு சரி நீங்க வந்து அடிக்கடி எங்க வீட்டு பக்கமும் வாங்க இப்படி சொல்லிட்டு அவன் போறானா போகும் போதே அவனை பத்தி சொல்றான் நான் தான் தூக்கமிச்சு செஞ்சாரோ எனக்கு வயசு பதினாறு ஆனா நான் ஒரு நார்மலான பையனா தான் இருந்தேன் ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வீட்டோட சீனை கட்டுறாங்க அங்கே மடிச்சு மடிச்சிருச்சுன்னு இருக்கும் போது டோரை துறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதா இதனால அவ வெல்கம் பண்றா இங்கே இந்த சீசன் ஒண்ணும் முடியுது இந்த எபிசோடோட அவ்வளவுதான் இதுக்கு மேல எபிசோட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படி ரெண்டாவது சீசன் வந்தா நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குறதுக்கும் வாய்ப்பு நான் லாஸ்ட் எபிசோட்ஸ் கமெண்ட்ஸ் பார்த்து தான் அவங்க ஃபஸ்ட் எபிசோடே பார்ப்பாங்க சில பேர் அந்த மாதிரியே இருக்காங்க சோ உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோங்க இந்த அனிமே எப்படிப்பட்ட அனிமே அதுக்கும் மேல இது எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா மறக்காம கீழே லைக் பண்றீங்க இதுக்கப்புறமும் நம்ம சேனல்ல வேற லெவலான அனிமேஸ்லாம் வரப்போகுது வரப்போது சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த சீசன் ஒன்ன இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனாரா